திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 707 அதிகாரம் குறிப்பறிதல். ஒரு இளைஞனுக்கு வேலையின் இடமாற்றம் காரணமாக வீட்டை காலி செய்து கொண்டு வேறு ஊருக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த ஊருக்கு போக வேண்டுமானால் வழியில் ஒரு பெரிய ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். அவர் எடுத்து செல்ல வேண்டிய பொருட்களோ அதிகமாக இருந்தது. ஆற்றின் கரைக்கு வந்தார். அங்கே வாய் பேச முடியாத ஒரு படகோட்டி இருந்தார். அவரது படகில் இளைஞர் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் ஏற்றினார். படகோட்டியோ அதிக பொருட்களை படகில் ஏற்றியதால் படகு பாரம் தாங்காது என்பதை அறிந்து முகத்தில் அதிருப்தியை காண்பித்தார். ஆனால் அந்த இளைஞர் அதை கண்டுகொள்ளாமல் படகில் ஏறிக்கொண்டார். படகு கிளம்பியது. படகோட்டியோ முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு சோகமாய் வந்தார். படகு ஆற்றில் சிறிது தூரம் சென்றதும் மழை பெய்தது. மேலும் படகு சிறிது தூரம் செல்லும்போது பாரம் தாங்காமல் மெல்ல மெல்ல ஆற்றில் மூழ்கத் தொடங்கியது. இந்த நிலைமையை கண்டதும் இளைஞன் பயந்தார். அவரது பயத்தை முகத்தில் கண்டதும் சில பொருட்களை தூக்கி ஆற்றில் வீசுமாறு படகோட்டி சைகை செய்தார். படகு தண்ணீரில் மூழ்கவிருப்பதை தெரிந்து கொண்ட இளைஞர் உயிர் பிழைத்தால் போதும் என பாரத்தை குறைப்பதற்கு அவர் எடுத்து வந்த ஒவ்வொரு பொருளையும் ஆற்றில் வீசினார். இவ்வாறு செய்ததால் படகு மெல்ல மெல்ல மேலே எழும்பியது. இப்பொழுது அந்த இளைஞனின் முகத்தில் மலர்ச்சி அடைந்தது. இருவரும் கரையை அடைந்தனர். தனது தவற்றிற்கு வருந்தி இளைஞன் படகோட்டியிடம் வருத்தம் தெரிவித்தார். படகோட்டியும் முகம் மலர்ந்தார். ஒருவன் விருப்பம் கொண்டாலும் வெறுப்பு கொண்டாலும் அவனுடைய முகம் முற்பட்டு அதை தெரிவித்துவிடும். அந்த முகத்தை விட அறிவு மிக்கது உண்டோ என்பதை முகத்தின் முதுகுறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்திரும் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். வெறுப்பு கொண்டால் சுருங்கும் முகம், அன்பு கொண்டால் மலரும் முகம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்.